மச்சான், இந்த எக்ஸாமு மார்க்கு இதெல்லாம் கேட்டாலே கடுப்பாக இருக்குதுடா. இதெல்லாம் மறந்துட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகணும்டா. என்ன சொல்கிற? கண்டிப்பாடா, இந்த எம்பிஎஸ்சி இன்டர்ன்ஷிப்பு ஃபைனல் ப்ராஜெக்ட் இதெல்லாம் நினச்சாலே ஐய, கண்டிப்பாக ரொம்ப தூரம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரணும். ஏண்டா நம்ம பாலாஜி, அவன் லாங் ட்ரைவ் கூப்பிட்டா வருவேன். யார்? நம்ம பாலாஜி? அட போடா, நீ வேற ஏண்டா, அவருக்கு உங்க பையன் எங்கேயாவது குப்புற போய் கிடப்பான். வேற யாரா இருக்கா? டேய், நம்ம சுரேந்தர் அவன் வருவான்டா கண்டிப்பா. டேய், அவன்லாம் வரமாட்டான்டா, அவன் சரியான சோத்து மூட்டை. சரி, இப்போ என்னடா சொல்கிற? விடுறா, இன்னைக்கு ஈவினிங் போய் அவங்களை கூப்பிடுவோம்டா, எப்படியாச்சும் வர வச்சுருவோம்டா. கண்டிப்பாக நாளைக்கு லாங் ட்ரைவ் போகிறோம். சரி மச்சான், நாளைக்கு லாங் ட்ரைவ் போகிறோம், ஃபன் பண்ணுறோம். விடுறா, நான் வரேன். மச்சான், அங்கே கடருக்கு பாரு. கா, வாட்டர் பாக்கெட். லாங் டிரைவர் சமஜாலி இல்லை. ம், டேய் வலிக்குதுடா. பசிக்குது? இல்லடா, எனக்கு பசிக்குதுடா. எங்கிட்ட தான் நிறுத்துங்கடா கடை வந்தா. இங்க எங்கடா கடை இருக்கு? டேய், அங்க ஏதோ ஷெட் மாதிரி இடமே பார்த்துட்டு வரேன். டேய், போய் பார்த்துட்டு வாடா. ஒரு நிமிஷம் இருடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். வாங்க சுடா, பிரியாணி. நாலு பிளேட் பிரியாணிண்ணா. சரி, உக்காருங்கப்பா. அவருக்கு ஒரு பிளேட்டு பத்தாது போலையே, ஒன்று சேர்த்து போட்டுட்டுமா? என்ன கலாகிறீங்க? சும்மா விளாடி சொன்ன தம்பி, தப்பாக நினச்சிக்கத. மாட்டினுங்கடா. எவ்வளோ பிரியாணி? 150 ரூபா தான்ப்பா. ரொம்ப கம்மியாக இருக்கு. எதே ரேட் ரொம்ப கம்மியா? டேய் வாடா, வேற கடைக்கு போகலாம். இருறா தம்பிங்களா, அடுத்த 20 கிலோமீட்டர் கடையே இல்லையாப்பா, வேறு வழி இல்லை உங்களுக்கு, இங்கே தான் சாப்பிட்டாகணும். என்னத்த, நான் ஏன் இவ்வளோ ரேட்டு வச்சுருக்கேன் தெரியுமாப்பா? நம்மக்கிட்ட தரமான பிரியாணி வச்சுருக்கோம்ப்பா, நல்ல பாஸ்மதி ரைஸு, நல்ல எண்ணெயில் செஞ்ச பிரியாணிப்பா, வேறு எங்கே போனாலும் கிடைக்காதுப்பா. புரியுங்கடா, இன்றைக்கி ஒரு நாள் தானடா, என்ன பண்ணுறது, காசு தானே, போய் தொலைது. எம்பிஎஸ்சி. டேய் ஏண்டா, அதை மறக்க தான் அந்த லாங் ட்ரைவ் வந்தான். சொல்ல ஏதாவது. நல்லா சாப்பிடுங்கப்பா, பிரியாணி நல்லா இருக்காப்பா. நா செம்மையா இருக்கு பிரியாணி. நன்றிப்பா. ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், ஏன் தலப்பாக்கட்டி பிரியாணி கூட சாப்பிட்ருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்லைப்பா. அண்ணே பிச்சிட்டிங்க. அண்ணா போகும்போது இந்த பிரியாணி ரெசிபி சொல்லுங்கண்ணா, நாங்களும் செய்ய கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்ல. அதுக்கென்னப்பா, தாராளமாக சொல்கிறேன், இங்கே வாங்க. தானே தரமாக இருந்துச்சு பிரியாணி. ஓகேப்பா. என்னப்பா, சரி கீழே எடுத்துக்கலாம்ப்பா. இன்னைக்கு யாரும் மாட்டுவாங்களோ. அண்ணா ரெண்டு பேர் பிரியாணி. நான்ப்பா உக்காருங்கப்பா. சாப்பிடுங்கப்பா.
சூப்பராக இல்ல. ம், என்னடா மோதிரம் இருக்கு? அது பரவாயில்லப்பா, எடுத்து போட்டு சாப்பிடுங்கப்பா. காலையில இருந்து தேடிட்டு இருக்க, எங்க போச்சுன்னே தெரியலப்பா. நான் பிரியாணி இருக்கானா? கஸ்டமர் இருக்காங்கப்பா. என்னன்னா புரியல? இப்போதான்ப்பா கஸ்டமர் வந்திருக்காங்க. பிரியாணி நாளைக்கு தான் ரெடி ஆகும். என்ன பிரியாணி சாப்பிட்றீங்களா?